நாங்க ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த மாதிரி இன்டென்சிஃபைடா வந்து வர்க் பண்ணா அந்த இடத்துல ஸ்பர்ட் இல்லாம நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுவா வந்து இந்த தொற்று விஷயத்தை வந்து சொல்லணும்னா ஒரு அடக்கமான நம்பர்ஸ் வரைக்கும் கீழே இறக்கி கொண்டு வருது வந்து நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய திறமை. அந்த நிர்வாகத்தினுடைய எப்படி அதை கொண்டு வர முடியும்னா ரொம்ப வந்து ஸ்புரம் பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. நிறைய திடீர்னு பார்த்தா ஒரே தெருவில் ஒரு 500 பேர் வருது 1000 பேர் வருதுங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி காரணம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டமாக சேர்ந்து நம்ம ரிலிஜியஸ் பிளேசஸில் வந்து கூடுறது. அதனால தான் அதை வந்து ஆனரபிள் சிஎம் வந்து டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. தியேட்டருக்கு போகிறது, சினிமா படம் இந்த இது பண்ணுறது, மால் போகிறது, இதெல்லாம் வந்து டென்சிட்டி மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதை தாண்டி இப்போ இந்த மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். மார்க்கெட்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கங்கே நிறைய மாற்றி வச்சுருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு சிறிய சிறிய காரணங்களையும் வந்து மண்டல வாரியாக வார்டு வாரியாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம், அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்டு. அதுக்காக மார்க்கெட்டை நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இப்போ சேலஞ்ச் என்னென்னா மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நார்மல் லைஃப் ஓப்பனாக இந்த கண்ட்ரோலை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு உண்டான ரீஸ்ட்ராட்டஜி தான் வந்து இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறது. இந்த ரீஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய இடங்களில் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது. அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம், நம்ம இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வந்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1000 ஓல்டு மாடல் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேஸ் வந்தாலும் அந்த தெருவே லாக் பண்ணிடுவோம், 2-3 தெரு கூட லாக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கேசஸ் பர்ட்டு கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இது வந்து மீடியா வந்து கொஞ்சம் இன்னும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த 1150 கண்டெய்ன்மெண்ட் ஜோன், 1286 கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வந்து ஓல்டு மாடல் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ். அதில் இன்றைய தேதி வரை கிட்டத்தட்ட அது எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரெஸ் குரூப்லேயும் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 1000 ஜோனுக்கு மேலே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். எப்படி ரிலீஸ் பண்ணுறோன்னா தொடர்ந்து 14 நாளைக்கு வந்து நியூ கேசஸ் எதுவும் வரலினா வந்து அந்த இடத்துல இருந்து அந்த தடுப்பெல்லாம் எடுத்துட்டு மக்கள் ஃப்ரீயாயிடலாம். ஸோ 1000 கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸில் வந்து தட் மீன்ஸ் 1000 ஸ்ட்ரீட்டு, சிம்பிளாக சொல்ல போனால் 1000 தெருக்கள், 1000 தெருக்களில் வந்து கேசஸ் வந்து வரல, நியூ கேசஸ் வந்து 14 நாளைக்கு வரல அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா, ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம்னா ஃப்ளூக்னு சொல்லலாம், 1000 இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்குதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ராட்டஜி, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்குதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி என்னென்னா அந்த மாதிரியான இடங்களில் நியூ கேசஸும் வர்றதும் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக குறைஞ்சிருச்சு. வெரி வெரி ரேர்லி ஒரு கேசஸ் தான் வருது வழியே, பழைய ஸ்பர்ட் எல்லாம் இல்லை. அதே மாடலில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் இந்த லார்ஜ் கண்டெய்ன்மெண்ட் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் இப்போ நான் சொன்னது. நிச்சயமாக இதுக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்து இன்னொரு 2 வீக்ஸில் வந்து நிறைய இடங்களில் தெரிய ஆரம்பிக்கும். இது கூடுதலான காவல்துறை ஸ்ட்ரென்த்து தேவைப்படுறதுனால போலீஸ் கமிஷனர்கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன். நல்ல யங் டீம் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் அதர் பீப்புள் எல்லாம் வந்து இந்த அவுட்டர் பெரிஃபெரியை நல்ல ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு 2 வீக்ஸில் இந்த ஹாட் ஜோன்ஸில் வந்து நல்ல ரிடக்ஷன் தெரியுங்கிறது எங்களுடைய. எதா இருந்தாலும் என்ன அரசு முயற்சிகள், சுகாதாரத்துறை, மாநகராட்சி, என்ன முயற்சிகள் நம்ம எடுத்தாலும் இப்போ நீங்களும் 80வது நாள் அதை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறீங்க. எவ்வளவு பண்ணாலும் இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் வந்து 100% எப்போ வரும்னா பப்ளிக்கினுடைய ஆக்டிவ் கோஆப்ரேஷனோட, அவங்கள ஹெல்த்தியான ஒரு கோஆப்ரேஷனோடு இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த மாஸ்க் யூசேஜை பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் சிஎம்லேருந்து எல்லா லெவல்லையும் இத்தனை தடவை தான் இல்லை, எவ்வளோ தடவை நம்ம சொல்லியாச்சு மீடியாலையும், நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் உங்களுடைய சொந்த செலவுலையும் எல்லா சேனல்லையும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க நிறையா அவுட் ஆஃப் சோஷியல் கன்சர்ன். இருந்தாலும் ஒரு சில பீப்புள், ஒரு சில மக்கள் வந்து அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறதுங்கிறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒன்று ஃபைன் இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 55-60 லட்சம் ரூபா வந்து ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், 100 ரூபா ஃபைன் மாஸ்கிங்க்கு. பட் ஃபைன் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது நோக்கம் கிடையாது. இந்த மாதிரியான சூழலில், ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழலில் ஃபைன் கலெக்ட் பண்ணுறது, டார்கெட் வச்சு போகிறதுங்கிறதெல்லாம் அது ஒரு நோக்கம் இல்லை.
பட் கொஞ்சமாவது அந்த ஒரு பய உணர்ச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதுவும் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் சொல்லியாச்சு, மீடியாலையும் சொல்லியாச்சு. 100% கோஆப்ரேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து சீக்கிரமாக நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இந்த ப்ராப்ளத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். இது வந்து அரசாங்கத்து அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு. செலவுங்கிறது என்ன, வரிப்பணம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும் அப்படிங்கிற புரிதல் எல்லாத்துக்கும் வேணும். சி, சலூன் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஸ்டேட் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருச்சு. ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது வந்து சலூனில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க்கு, க்ளவு கம்பல்சரியாக வந்து அந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வந்து பணிபுரியணும். அது போடாமல் இருந்தால் நிச்சயமாக இதில் வந்து தெய்வ தாட்சணியமே நம்ம நிர்வாகத்தில் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இது வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்கணுங்கிறது கிடையாது, அடுத்தவங்களுடைய உயிரோட விளையாடக்கூடிய ஒரு விஷயமா வந்து இது மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரியான சலூன்கள், ஹோட்டல்ஸ் கூட வந்து நம்ம இப்போ அமர்ந்து சாப்பிட்றதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்குறோம். அதில் கூட 50% கெப்பாசிட்டியில் தான் அவங்க சர்வ் பண்ணணும், ஏசி போடக்கூடாதுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இது வந்து விதிமுறைகள் மட்டும்தான், நம்ம பாட்டுக்கு வயலேட் பண்ணால் யாருக்கு தெரியற போகுது அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது நிறுவனங்கள் வந்து இயங்கிட்டு இருந்ததுன்னா இது ஆல்ரெடி நம்ம நோட்டீஸும் கொடுத்துருக்குறோம் சட்டப்பூர்வமாக. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசால்ட்டாக இதை ட்ரீட் பண்ணிட்டு வேற ஏதாவது வயலேட்டிவாக இருந்ததுனாக்க நிச்சயமாக அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து திரும்பவே திறக்க, அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்காவது திறக்க முடியாத அளவுக்கு சட்டப்பூர்வமாக அதை வந்து சீல் பண்ணுறதுக்கு தயாராக மாநகராட்சி இருக்கிறது. இதில் வந்து விளையாட்டாக வந்து யாரும் எடுத்துக்கூடாது. Government order is very very strict and it has to be strictly followed. அவ்வளவு தான் வந்து நம்ம சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like and share பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க.